you ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக் ஃபுட் ஜங்ஷன் தமிழ் இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி செஞ்சு காமிக்க போறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா பனானா oatmeal குக்கீஸ் ரொம்பவுமே சிம்பிளான ஒரு ரெசிபி அதுவும் ஒரு குக்கீஸ் ரெசிபி டெக்ஸ்டர் வந்து ட்யூயா தான் இருக்கும் ஆனா இதை வந்து நம்ம ஒரு ஸ்நாக் எடுத்துக்கலாம் ஒரு பிரேக்ஃபாஸ்டாவும் எடுத்துக்கலாம் ஒரு டின்னராகவும் எடுத்துக்கலாம் அந்த ரெசிபியை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபியை செய்யறதுக்கு நம்மளுக்கு மூணே மூணு இன்கிரீடியன்ட் இருந்தா போதும் ஃபர்ஸ்ட் மெயின் இன்க்ரீடியன்ட் பாத்தீங்கன்னா பனானா நல்லா பழுத்த வாழைப்பழமா இருக்கணும் ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க அப்புறம் கூடவே கருப்பு திராட்சையும் பாதாமும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அது வந்து கால் கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன் இந்த நாலு வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு கூழ் மாதிரி ஆக்கிக்கணும் அதனால ஒரு ஃபோக் வச்சு நல்லா இதை மசிச்சு விடுறேன் அப்படி இல்லைன்னா ஸ்மாஷர் வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க மிக்சியில போட்டு கூட நீங்க எடுத்துக்கலாம் உங்களோட சாய்ஸ் நான் இதை வந்து இப்படியே மசிச்சு விட்டுக்கிறேன் வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா பெரிய வாழைப்பழமாக இருந்தா அதாவது நேந்திரம் பழம் நல்லா பழுத்த நேந்திர பழமா இருந்தா ரெண்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா அது பெருசு பெருசா இருக்கும் அதே மாதிரி பெரிய வாழைப்பழம் ஏதாவது சேர்த்துக்கிற மாதிரி இருந்தா அதுவும் ரெண்டு சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதா இருந்தா ஒரு கப் அளவு ஓட்ஸுக்கு நாலு சேர்த்துக்கோங்க இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நம்ம மசிச்சு வாழைப்பழத்தை கூழ் மாதிரி எடுத்துக்கணும் இதுல வந்து ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓட்ஸு வாழைப்பழமும் நல்லா மிக்ஸ் ஆயிருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்க கருப்பு திராட்சையும் சாப் பண்ணி வச்சிருக்க பாதாமும் சேர்த்துக்கிறேன் கால் கப் அளவுக்கு இதுல சேர்த்துக்கறங்க நீங்கள் இதெல்லாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிட்ட ட்ரை பெரிஸ் அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா ட்ரைடு ஐட்டம் இருந்ததுன்னா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லைன்னா நட்ஸ் மட்டும் கூட ஆட் பண்ணி செய்யலாம் சூப்பராக இருக்கும் இல்லை இதுக்கு பதிலாக நீங்கள் சாக்கோ சிப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவுமே சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதான் நம்மளுக்கு குக்கியோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த குக்கி பேட்டரை ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு டின்னில் ஒரு ஸ்பூன்ல எடுத்து எடுத்து வச்சு நீங்கள் அளவாக ஷேப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக வேணும்னா மொத்தமாகவும் வச்சுக்கலாம் ஃப்ளாட்டாக நல்லா ஃப்ளாட்டாக வேணும்னா ஃபிளாட்டாக கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் ஆனால் இந்த குக்கியோட டெக்ஸ்டர் பாத்தீங்கன்னா நல்லா சூயாக தான் இருக்கும் கிறிஸ்பா கிடைக்காது மைல்டான ஸ்வீட்னஸோட உங்களுக்கு இந்த சூயான டெக்ஸ்சர் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கூடவே இந்த நட்ஸ் வந்து இடையில இடையில உங்களுக்கு வாயில கிடைக்கும் போது சூப்பரா இருக்கும் இப்ப இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணுங்க இப்போ இந்த குக்கீஸ் நான் இன்னைக்கு வந்து அவன்ல வச்சு பேக் பண்ண போறது இல்ல யூஸ்வலா நம்ம கேக் பேக் பண்ற மாதிரி குக்கர்ல வச்சு நம்ம பேக் பண்ண போறோம் நீங்க அவன்ல வச்சு பேக் பண்றீங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்ல ஹீட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கி பேட்டரை உள்ள வச்சுட்டு டென் டு பிப்டீன் மினிட்ஸ்ல உங்களுக்கு இது வந்து பேக் ஆயிடும் நீங்க எடுத்துரலாம் உங்களுக்கு சூப்பரான ஒரு குக்கி கிடைக்கும் இப்போ இந்த குக்கரில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் நல்லா திக்கா குக்கி பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ இது வந்து ஸ்ப்ரெட் பண்ண டின்னா உள்ள வச்சுட்டு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க நல்லா அந்த பழுத்த வாழைப்பழம் வந்து உங்களுக்கு நல்ல வெண்ணிலா ஸ்மெல் கிடைக்கும் பேக் ஆகும்போது நல்ல ஸ்மெல் இது பார்த்தீங்கன்னா ஓரங்கள்ல நல்லாவே ப்ரௌன் ஆயிருக்குங்க இப்போ இந்த குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு இது வந்து கொஞ்சம் சூட ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா ஈஸியா இந்த ட்ரேல இருந்து எடுக்கிறதுக்கு வரும் சூப்பரா நம்மளோட பனானா மில் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவுமே சூப்பரான ஒரு குக்கீஸ்ங்க வெயிட் லாஸ் பண்றவங்க குக்கீஸ் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்தியா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவுமே உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கும் யூஸ் ஆகும் அதே சமயத்துல ஒரு குக்கீஸ் சாப்பிட்ட திருப்தியும் கிடைக்கும் ரொம்பவுமே சூப்பரா இருக்கும் நீங்க டயட்ல இருக்கும்போது போது எப்பெல்லாம் உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுதோ அந்த டைம்ல நீங்க இந்த ஒரு குக்கி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் ஒரு ஸ்நாக் ஐட்டம் சாப்பிட்டா ஒரு ஃபீலும் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க ரொம்பவுமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய்